ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் இதில் ஒரு ஆப் டெவலப்பர். அவரும் அவருடைய ஃப்ரெண்டு ரக்ஷனும் ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு சம்பாதிச்சு கோவாவில் போய் செட்டில் ஆகணுன்னு தான் அவரோடைய கனவு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஹீரோயின் ரித்து வர்மா. 1 ரூபாய் சம்பாதிச்சனும் நியாயமாக சம்பாதிக்கணும்னு இருக்கவங்க. ரித்து வர்மா அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் நிரஞ்சினி அகத்தியன். துல்கர் சல்மான் ரித்து வர்மா மலைய லவ்வும் அதேமாதிரி ரக்ஷன் நிரஞ்சனியும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ரக்ஷனும் துல்கர் சல்மானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணுறதுல அதில் ஒரு விக்டிமாக அதில் ஒருத்தர் ஏமாத்தப்படுறவர் தான் வந்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் போலீஸ் ஆஃபீஸரான அவர் இந்த ரெண்டு பேரை தேடி கோவாவுக்கு வராரு. கோவாவுக்கு வந்தது அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அவர் தேடி வந்தது இந்த ரெண்டு பேர் இல்லை, ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும்ட்டு. ஏன் அவங்கள தேடுறாங்கன்னு தான் பேலன்ஸ் கதை. சென்னையில் இருக்கிற வரைக்கும் பரபரப்பாக போயிருக்கிற இந்த கதை கோவாவுக்கு போனோடனே லவ் சீன்ஸ்லாம் ஆட் ஆகுது. நல்லாவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டிபெட்டு டேரக்டர்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு தேசிங் பெரியசாமி வந்துட்டு நிறைய டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்லாம் காமிச்சிருக்காரு இந்த ஃப்ராடை பற்றி, சீட்டிங் பற்றிலாம். நல்லாவே இருக்குது, ஒவ்வொரு சீனும் சுவாரஸ்யமாக இருக்குது. இதில் மியூசிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் பண்ணியிருக்கார் ஹர்ஷவர்தன். பாட்டு எடுப்பா இல்லைனா கூட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. பிப்ரவரி 28 ரிலீஸ் ஆன இந்த படம் 2 மணி நேரம் 42 நிமிஷம் ஓடுது, நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போனாலும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷம் வந்துட்டு நல்லா பரபரப்பாக இருக்குது. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் 3.5, ஆடியன்ஸ் வந்துட்டு 4.7 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. படம் நல்லாவே போயின்னு இருக்குது, இது வரைக்கும் நல்லா ஓடின்னு இருக்கு. இந்த படம் இதுவும் வெற்றி பெறும்ன்ற நம்மளும் நம்பலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கான ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.